சீரொன்று தூப்புல் திருவேங்கடமுடையான் பாருன்ன சொன்ன பழமொழியுள் போரொன்னு தானே அமையாதோ தாரணியில் வாழ்வார்க்கு வானேரப்போமளவும் வாழ்வு. முதலிலே ஆச்சாரிய வந்தனம் ஒரு புதிய ஸ்லோகம் மூலமாக இச்சம் குண பிரகிருஷ்டம் இதனுடைய அர்த்தம் இவ்வா கிருபாதி சக ஆத்மகுண பிரகிருஷ்டம் கருணை முதலிய எல்லா நல்ல பண்புகளாலே உயர்ந்தவரை இந்த பிரகாசிக்கிறவரை மதுராந்தக வீரராமம் மதுராந்தகம் வீரராகவாச்சாரிய சுவாமி என்கிறவரை ஏத்திய அடைந்து அவருக்கு இன்னும் ஒரு அடைமொழி இக்ஷ்வாகுவம் சதிலக அங்கிரி சரோஜ பக்த அவர் ராம பக்தராக இருக்கிறார். எப்படி என்றால் ராமருடைய ஆலயத்திலே முதல் தீர்த்தக்காரர். அதனாலே அந்த திலக ஆல தீர்த்த மான்யம் என்று கூட சொல்லலாம். மேலும் அபிஜாதம் அபிஜாதர் என்றால் குலீனராயும் பண்டிதராயும் குலீனர் என்றால் நற்குடி பிறப்பாளர், ஒசந்த வம்சத்திலே பிறந்தவர், பண்டிதர் கல்வி கேள்விகளாக இருந்தவர். அபிஜாதர் என்ற பதத்துக்கு இந்த ரெண்டு அர்த்தங்களும் உண்டு. இப்படி நற்குடி பிறந்த பண்டிதரான அந்த ஆச்சாரியர் அபேத மந்தும் மந்து என்றால் குற்றம், அபேத என்றால் நீங்கியவர், அபேத மந்து என்றால் குற்றம் இல்லாதவர் என்ற அர்த்தம். அப்படிப்பட்ட அந்த ஆச்சாரியரை மந்தும் மந்தும் இச்சாமி அவரை தியானிக்க விரும்புகிறேன். ஏன் தியானிக்க என்றால் வேதம் விதிக்கிறது தேவமிவாச்சாரியமுபாசீத என்று. ஆச்சாரியனை தெய்வத்தை போலே தியானம் பண்ண வேண்டும் என்று வேதம் விதிக்கிறபடியாலே நான் ஆச்சாரியரான மதுராந்தகம் சுவாமியை மந்தும் தியானிப்பதற்கு இச்சாமி விரும்புகிறேன். இதிலே நாலந்து அடைமொழிகள் இருக்கின்றன. ஒன்று குணப்பெருமையை தெரிவிக்கிறது, இன்னொன்று பக்தி பெருமையை தெரிவிக்கிறது, இன்னொன்று குலப்பெருமையை தெரிவிக்கிறது, நாலாவது தோஷமில்லா பெருமையை தெரிவிக்கிறது. இப்படி நாலு விதமான பெருமைகள் கொண்ட சுவாமியை நான் தியானிக்க விரும்புகிறேன் என்று இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தம். வழக்கம் போல இந்த புது ஸ்லோகத்திலே அதே மூன்று சிறப்பம்சங்கள் இருக்கின்றன. முதலாவது சொல்லணி என்பது. இது இந்த ஸ்லோகத்திலே ரெண்டு விதமாக இருக்கிறது. பாத ஆதியில் ஒன்று, பாத முடிவில் இன்னொன்று. ஆதியில் இருப்பது என்ன என்றால் நாலு பாதங்கள் இருக்கின்றனவே அந்த நாலு பாதங்களும் ஈ என்கிற ஒரே எழுத்திலே ஆரம்பிக்கின்றன. இதிலே என்று முதல் பாதம், இந்தானம் என்று இரண்டாம் பாதம், இக்ஷ்வாகு என்று மூன்றாம் பாதம், இச்சாமி என்று நாலாம் பாதம் ஆரம்பிக்கிறது. ஈயிலே ஆரம்பித்து நாலு வெவ்வேறு பதங்கள் அவை பாதத்தினுடைய முதல் பதங்களாக வந்ததினாலே பாத ஆதி அனுப்ராசம் என்று இதற்கு பெயர். இது தவிர பாத அந்த அனுப்ராசம் என்பது வேறு. பாதத்தினுடைய முடிவிலே எப்படி இருக்கிறது என்று பார்க்க வேண்டும். அப்படி பார்த்தால்
எல்லா பாதமும் இம் என்கிற எழுத்திலே அம் என்று முடிகின்றன. பிரகிருஷ்டம் ராமம் பக்தம் மந்தும் என்று நாலு வெவ்வேறு பதங்களிலே முடிந்தாலும் முடிவிலே இம் என்று வருவதாலே பாத அனுப்பிராசம் என்கிற சொல்லணியும் வந்தது. இப்படி இரண்டு வித அனுப்பிராச சொல்லணிகளோடு சேர்ந்த இந்த ஸ்லோகத்திலே இரண்டாவது சிறப்பம்சம் சிலேடையணி ஸ்லேஷம் இரட்டை பொருள் அழகு என்பது. நாம் அபிஜாதா என்ற பதத்துக்கு ரெண்டு அர்த்தங்கள் சொன்னோம். இருந்தால் கூட ரெண்டு அர்த்தங்களும் இங்கே பொருந்தினாலும் கூட அதை ஸ்லேஷாலங்காரம் என்று சொல்லுவதில்லை. ஸ்லேஷாலங்காரம் என்பது ஏதாவது அந்த இரண்டு அர்த்தங்களாலே வேடிக்கை நிகழ்ந்தால் மட்டும்தான் சொல்லுவோம். இங்கே மந்தும் என்கிற ஒரு பதம் இரண்டு தடவை வந்திருக்கிறது நாலாவது வரியிலே. இச்சாமி மந்தும் அபேதமந்தும் என்று இந்த மந்தும் என்ற பதத்துக்கு ரெண்டு அர்த்தங்கள். மந்துஹு மந்து மந்தவஹா என்று வருகிற பெயர் சொல்லாக கொண்டால் மந்து என்பதற்கு அபச்சாரம் குற்றம் என்ற அர்த்தம். அபேத மந்து என்றால் குற்றமற்றவர் இந்த முருகாந்தகம் சுவாமி என்பது அவருக்கு நாலாவது விசேஷணமாக அமைந்தது. ஆனால் இதே மந்தும் என்கிற பதத்தை கர்த்தும் கந்தும் அத்தும் என்பது போல தும்முலந்தமான ஒரு அவ்வேஜ பதமாக கொண்டால் கர்த்தும் என்றால் பண்ணுவதற்கு கந்தும் என்றால் போவதற்கு என்று இருப்பது போலே மந்தும் என்றால் மனனம் பண்ணுவதற்கு தியானிப்பதற்கு என்ற அர்த்தம். மந்தும் இச்சாமி தியானிக்க விரும்புகிறேன் என்று இங்கே கடைசி பாடத்துக்கு என்ன அர்த்தம் ஆகிறது? மந்து இல்லாதே மந்தும் விரும்புகிறேன் என்று வேடிக்கையாக வருகிறது. குற்றம் அற்றவரை தியானிக்க விரும்புகிறேன் என்று கருத்து. மந்துதான் இல்லையே ஏன் மந்துவை விரும்புகிறாய் என்று கேட்டால் வெவ்வேறு அர்த்தம் சொல்லி மந்து இல்லாதவரை தியானிக்க விரும்புகிறேன் என்று முரண்பாட்டமை. முதல்ல ஏதோ விரோதம் இருப்பது போல ஒரு வெளித்தோற்றம் ஏற்படுகிறது. அபேத மந்தும் மந்தும் என்று சொன்னதே இச்சாமி மந்தும் என்று ஆரம்பித்து அபேத மந்தும் என்கிற முடிகிற வரியிலே இரண்டு தடவை மந்து என்கிற பதம் ஸ்லேடை பதமாக இப்படி அர்த்தம் தருகிறது. இந்த ஸ்லோகத்திலே மூன்றாவது சிறப்பம்சம் என்னவென்றால் குறிப்பால் உணர்த்துகிற அணி என்பது. இன்றைக்கு உபன்யாச தலைப்பு என்ன என்றால் மும்மணி கோவையிலே எட்டாவது பாசுரத்திலே மூணாவது வரி இப்படி கிருமி கன்றெடுத்த பாதம் கழுவ என்பது. இது திருவிக்கிரமருடைய கதையை சொல்ல வருகிறது. இப்படிக்கு என்று ஆரம்பிக்கிறது. இப்படிக்கு என்பதற்கு என்ன அர்த்தம் என்பதை பார்க்க போகிறோம் பின்னாலே. அந்த இப்படி என்கிற பதம் சம்ஸ்கிருதத்திலே இத்தம் என்று ஆகும். இந்த இத்தம் என்கிற பதம் இந்த ஸ்லோகத்திலே முதல் பதமாக இருக்கிறது. இந்த ஸ்லோகமானது இத்தம் என்று ஆரம்பிக்கிறது. இத்தம் கிருபகல என்று அதே இத்தம் என்பதற்கு தமிழ் பதமான இப்படி என்பது இந்த வரியிலே என்ற உபன்யாச தலைப்பிலே ஆரம்பத்திலே வருகிறது. இப்படி கிமிக்கன்றெடுத்த என்று ஆகையாலே இந்த உபன்யாசத்தினுடைய தலைப்பானது இந்த ஸ்லோகத்தின் முதல் பதத்தினாலே குறிப்பிடப்படுகிறது. இது முத்ராலங்காரம் என்பது. இவ்வாறு ஸ்லேஷாலங்காரம் முத்ராலங்காரம் சப்தாலங்காரம் என்ற மூன்றுடன் கூடிய இந்த புதிய ஸ்லோகத்தின் மூலம் மதுராந்தகம் சுவாமியை துதித்துவிட்டு அடுத்தது அடுத்த வந்தனம் ஹயக்ரீவருக்கு. மே தேவ சதாதிரங்கோத்தேஷு புசாத்தம் க்ஷரந்தீஸ்வதீம்ஸ்ரிதேனு. இதை தமிழில் சொல்லும் போது இன்றைய புதிய சம்ஸ்கிருத ஸ்லோகத்திலே எல்லா வரிகளும் ஈ ஈ என்றே ஆரம்பித்தபடியாலே அதே மாதிரி
தமிழ் செய்யுளும் ஈ என்று ஆரம்பிக்கலாம் என்கிற அபிலாஷத்துடன் இறைவா உன் பார்வைகள் இப்பேச்சை கேட்போரார் இச்சிக்கும்படியார் இனிப்பண்ணட்டும் என்று மொழிபெயர்க்கலாம். இறைவா என்பது திகந்து மே தேவா தேவா என்கிறதே அதனுடைய அர்த்தம். உன் பார்வைகள் என்பது ஸ்வதீரா கடாட்சாடைய பார்வைகள் என்கிற அர்த்தத்திலே மூலத்திலே இருப்பது. இப்பேச்சை என்பது என்பது பேச்சு என்ற அர்த்தம். கேட்போரால் என்பது ஸ்ரோத்ரேஷு என்று கேட்கும் கரணத்தை சொன்னதுனாலே, இச்சிக்கப்படும்படியாய் அவர்கள் விரும்பும்படியாய் அவர்களுடைய காதுகளிலே அமிர்தத்தை பாய்ச்சுவதாக ஸ்லோகத்திலே இருக்கிறது. அமிர்தம் என்பதனாலே இனிப்பாக பண்ணட்டும், திகந்து அந்த இனிப்பை கொடுக்கட்டும் என்று ஸ்லோகம் சொல்லுகிறது. அதை தமிழிலே இனிப்பாக பண்ணட்டும் என்று இறைவா தேவ உன் கொதியாக பார்வைகள் கடாட்சாக பேச்சை சரஸ்வதி இனிப்பாக அமிர்தம் பண்ணட்டும் திசந்து என்று இந்த ஸ்லோகம் கிட்டத்தட்ட மொழிபெயர்த்ததாகிறது. இப்பொழுது இன்றைய உபன்யாசத்தை ஆரம்பிப்போம். தலைப்பு இப்பெடுத்த பாதம் என்பது. இதுவரையில் சொன்னால் ஐந்து பதங்கள், மொத்தம் ஆறு பதங்கள் இருக்கின்றன. கழுவா என்பது ஆறாவது பதம். இந்த ஐந்து பதங்களுக்குள்ளே ஐந்தாறு கருத்துக்களை இன்றைக்கு கேட்கப் போகிறோம். அதிலே இப்படிக்கு என்பதற்கு என்ன அர்த்தம் முதலிலே சொல்ல போகிறோம் என்றால், இந்த மாதிரிக்கு மேலே சொன்னாரே, இதற்கு முன்பாசனங்கள் எல்லாம் பெருமாளுடைய வர்ணனையிலே என்னென்னவோ சொன்னாரே பெருமாளுக்கு இயல்புகள், அந்த இயல்புகளின்படி அந்த அதே இயல்புகள் கொண்டவராய் படி என்பதற்கு ஸ்வபாவம் என்ற அர்த்தம். இப்படி என்றால் இந்த ஸ்வபாவம், இந்த என்றால் எந்த என்று கேட்டால் இதற்கு முன் வரிகளிலே சொன்ன ஸ்வபாவம் என்று அந்த அது முதல் அர்த்தம். இப்படி கிமிக்கு எடுத்த பாதம் என்பதற்கு நிறைய அர்த்தங்கள் இருக்கின்றன. அதுல முக்கியமான நாலு அர்த்தங்கள் இன்றைக்கு பார்க்க போகிறவை என்ன என்றால், ஒன்று இந்த விதமாக இந்த இதுவரை சொன்ன மாதிரி தூக்கி எடுத்த திருவடி. இதுவரையிலே திருவடியை தூக்கி எடுத்ததை பற்றி சொல்லவில்லை, ஆனால் பெருமாள் இயல்புகளை சொல்லி இருக்கிறார், அந்த இயல்புகளுடன் தூக்கி எடுத்த திருவடி என்ற அர்த்தம். இரண்டாவது அர்த்தம் இப்படிக்கு என்றால் இந்த பூமிக்கு என்று, படி என்றால் பூமி என்று அர்த்தம். நிலத்துக்கு படி என்று பெயர். ஆழ்வார் பாசுரங்களிலேயும் இந்த அர்த்தம் உண்டு. இப்படிக்கு மிக்கு இந்த பூமிக்கும் மேலே போகும்படியாக, பூமியிலே மூவடியை அளப்பதற்காக ஆரம்பித்த ஒரு திருவடியானது பூமி மொத்தத்தையும் ஒரே அடியிலே அளந்து அதற்கும் மிக்கு மேலே போகும்படியாக தூக்கி எடுத்த திருவடி என்பதை தெரிவிப்பதற்கு இப்படிக்கு மிக்கு எடுத்த திருவடி எடுத்த பாதம் என்று இருக்கிறது. இது இரண்டாவது அர்த்தம். மூன்றாவது அர்த்தம் இப்படிக்கு மிக்கு என்றால் இதுவரை சொன்ன இயல்புகளுக்கும் மேலாக இன்னும் அதிகப்படியான இயல்புகளை எல்லாம் கொண்டது அந்த தூக்கிய திருவடி. இதற்கு முன்பாசுரத்திலே சொன்ன இயல்புகள் மட்டும்தான் என்பதில்லை, இப்படிக்கு மிக்கு இருக்கிறது, அது இன்னும் அதிகமாக கூட இந்த இயல்புகள் இருக்கின்றன என்று. நான்காவது இப்படிக்கு என்றால் இதே பாசுரத்திலே இதற்கு முன் வரியிலே சொன்னோமே, என்ன சொன்னோம், ஆரணங்கள் தேட அகிந்தை நகர் வந்துதித்த காரணாய் நின்ற கடல் வண்ணர் என்று சொன்னோம். இப்படி என்று சொன்னால் ஆரணங்கள் தேடும்படியும் அகிந்தை நகர் வரும்படியும் காரணனாய் நிற்கும்படியும் தூக்கிய திருவடி என்று இதற்கு முன்வரிகளிலே இருக்கிற படிகளை மட்டும் கொள்ள வேண்டும் என்பது நாலாவது அர்த்தம். ஏன் நாலர்க்கும் எப்படி கிடைத்தது இப்படிக்கு என்ற ஒரே பதத்துக்கு என்று கேட்டால், படி என்பதற்கு விதம் என்ற அர்த்தம் பிரசித்தம். இப்படி என்றால் இங்கனம், இவ்விதம். பூமி என்ற அர்த்தம் அவ்வளவு பிரசித்தமாக இல்லை என்றாலும் இலக்கியங்களிலே நிறைய கையாளல் உண்டு.
மிக்கு என்பதற்கு அதிகமாக என்று ஒரு அர்த்தம், மேலே போகும்படி என்று இன்னொரு அர்த்தம். இப்படி இரண்டு பதங்களிலே இரண்டு இரண்டு அர்த்தங்கள் கொண்டபடியினாலே இந்த தொடருக்கு நாலு அர்த்தங்கள் கிடைத்தன. இவற்றுள் முதல் அர்த்தத்தை இப்பொழுது ஆரம்பிக்கப் போகிறோம். ஆரணங்களிலே திரிவிக்ரம பெருமாளுடைய பாதம் பற்றி இருப்பதை கேட்டு முதலிலே ரசிக்க வேண்டும் முதலாவது அர்த்தத்துக்கு. ஏனென்றால் ஆரணங்கள் தேடும்படி இப்படிக்கு மிக்க பாதம் என்று இருக்கிறது இங்கே. சில பேர் வேதத்திலே ஆராய்ச்சி பண்ணினவர்கள் சொல்லுகிறார்கள், வேதங்களிலே திரிவிக்ரமாவதாரத்தை பற்றி நிறைய மந்திரங்கள் பேசுகின்றன, மற்ற அவதாரங்களை பற்றி அவ்வளவு மந்திரங்களை காணோம், திரிவிக்ரமாவதாரத்தை பேசின அளவுக்கு மற்ற எந்த அவதாரங்களையும் வேதம் வர்ணிக்கவில்லை என்று சொல்கிறார்கள். வேதத்திலே விஷ்ணு சூக்தம் என்று ஒன்று இருக்கிறது, அதிலே 10-12 மந்திரங்கள் இருக்கின்றன. அந்த மந்திரங்களிலே 8 மந்திரங்களிலே திரிவிக்ரம அவதாரத்தை பற்றியே வர்ணனை. அவற்றில் திரிவிக்ரம அவதாரத்தை பற்றி என்ன சொல்லி இருக்கிறது அந்த மந்திரங்களிலே என்று நாம் உள்புகுந்து ஆராய்ந்து பார்த்தோமானால் அந்த மந்திரங்களிலே சொன்னதான் இந்த மும்மணிக்கோவை வரி சொல்லுகிறது என்று நாம் புரிந்து கொள்ளலாம். இந்த மும்மணிக்கோவை வரி திரிவிக்ரம அவதாரத்தை பற்றி என்ன சொல்லிற்று என்றால், இப்படிக்கு என்று ஒன்று சொல்லிற்று, மிக்கு என்று ஒன்று சொல்லிற்று, எடுத்தா என்று ஒன்று சொல்லிற்று, கழுவா என்று இன்னொன்று சொல்லிற்று. இதெல்லாம் வேதத்திலே இந்த விஷ்ணு சூக்தம் என்கிற பகுதியிலே இருக்கிற 8 மந்திரங்களிலே வந்த கருத்துகள். அதை புரிந்து கொள்வதற்காக அந்த மந்திரங்களையும் அதனுடைய அர்த்தங்களையும் ஒரு தடவை அனுசந்தானம் பண்ணிவிட்டு பிறகு இங்கே வந்து பார்க்கலாம் மும்மணிக்கோவையிலே அதே அர்த்தங்கள் எப்படி இருக்கின்றன என்று. முதலிலே ஒரு மந்திரம் 4 வரிகளை சேர்த்து ஓதிவிடுவோம். ஓம் தத்ஸ்ய ப்ரியமபிபாதோ அஸ்யாம் நரோ யத்ர தேவஜ போமதந்தி பதே பரமே மத்வ என்று. இதிலே என்று ஒரு பதம் வந்திருக்கிறது, ததஸ்ய பிரியமபி என்று. பாத என்றால் ஜலம் என்று அர்த்தம். அஸ்யா இந்த பெருமாளுக்கு பிரியம் பிரியமான பாதக ஜலமானது எங்கே இருக்கிறது என்று கேட்டால், விஷ்ணோ பதே பரமே மத்வ உத்சஹ, விஷ்ணுவினுடைய உயர்ந்த திருவடியிலே தேன் ஊற்றாக இருக்கிறது அந்த ஜலம் என்று சொல்கிறார். எந்த விஷ்ணு, விஷ்ணுவினுடைய எந்த அவதாரத்திலே என்று கேட்டால், உருக்ரமஸ்ய என்கிறது வேதம். உருக்ரமன் இருக்கிறாரே அதான் திரிவிக்ரமன். திரிவிக்ரமனுடைய பாதத்திலே ஒரு ஜலம் வந்ததே அந்த ஜலம் அவருக்கு ரொம்ப பிடிக்கும் என்று அர்த்தம் கிடைக்கிறது. திரிவிக்ரம பாதத்திலே சேர்ந்து அவருடைய ஸ்ரீபாத தீர்த்தமாக வந்து கொண்டிருக்கிற ஜலம்தான் கங்கா ஜலம். எப்படி என்றால், திரிவிக்ரமனுடைய திருவடியானது பூலோகத்தை கடந்து மற்ற ஊர் உயரத்தில் இருக்கிற மற்ற லோகங்களையும் தாண்டி எல்லாவற்றையும் விட உயரத்தில் இருக்கிற சத்தியலோகத்துக்கு சென்ற பொழுது அந்த சத்தியலோகத்தினுடைய அதிபதியான சதுர்முகம் பிரம்மாவானவர் பகவானுடைய திருவடி இங்கே வந்திருப்பதை மதிக்க வேண்டும் என்பதற்காக அவசரமாக ஒரு கமண்டலத்திலே ஜலத்தை எடுத்து அந்த திருவடியை கழுவினார், திருவடிக்கு ஜலம் சேர்த்தார், அது ஸ்ரீபாத தீர்த்தமாயிற்று. அந்த ஜலம்தான்
பிறகு பெரிதாக பெருக்கெடுத்து கங்கா ஜலம் என்று ஆயிற்று. அதனாலே விஷ்ணோகோ பதே பரமே உருக்கிரமனான, அதாவது திரிவிக்ரமாக விஷ்ணுவினுடைய உயர்ந்த திருவடியிலே தேனூற்றாக கிளம்பி பிறகு கங்கையாக வந்த பாசஸ் இருக்கிறதே ஜலம், அது சதஸ்ய பிரியம், பெருமாளுக்கு மிகவும் உகந்த ஜலமாகும். அஸ்ய பிரியம், அதை நாம் ஸ்வீகரிக்க வேண்டும் என்று இந்த முதல் மந்திரம் தெரிவிக்கிறது. இதிலே சொன்ன ஜலம் பெருமாளுக்கு பிரியமான ஜலம் எந்த ஜலம்? அடுத்த மந்திரத்திலே இருக்கிறது. அதற்கு இடைப்பட்ட வாக்கியம் ஒன்று இருக்கிறது, அது விஷ்ணோஸ்பதே பரமே மத்ஸ உற்சாக என்பதற்கு முன்னே, உருக்கிரமசிய என்பதற்கு பின்னே, நடுவிலே ஒரு வாக்கியம் இருக்கிறது. அது சஹி பந்து இந்த வாக்கியத்திலே உரு என்கிற பதமும் இச்சா என்கிற பதமும் இருக்கின்றனவே, அவற்றை தமிழிலே சொல்லி பார்த்தால் உரு என்பதற்கு மிக்கு என்று பொருள், இச்சா என்பதற்கு இப்படி என்று ஒரு பொருள். பெருமாள் திருவடியின் தேனூற்று உரு இச்சா என்று வேதம் தெரிவித்தது. அதை மும்மணி கோவை இப்படிக்கு மிக்கு என்று மொழிபெயர்த்தது. இப்படி கிருமிக்கென்றெடுத்த பாதம் கழுவ என்பது அந்த பாதத்தை கழுவிட கங்கா ஜலத்தை குறிப்பதாக கொள்ளலாம். அதுக்கடுத்தது வேறு ஒரு மந்திரம், எஸ் யோருஷு த்ரிஷு விக்ரமணேஷு யந்தி புவனானி விஸ்வா என்பது இந்த ரிக்வேத மந்திரத்திலே எஸ்ய உருஷு த்ரிஷு விக்ரமணேஷு, எஸ்ய எந்த பெருமாள் உருஷு மிகவும் பெரிதான மிக்கிருக்கிற மிகுந்ததான, த்ரிஷு மூன்று விக்ரமணேஷு அடிவைப்புகளிலே, புவன விஸ்வா எல்லா லோகங்களும் அதிஷியந்தி அந்த இது அதி அதிலே இந்த பாதத்திலே க்ஷியந்தி வாசம் பண்ணுகின்றனவோ குடியிருக்கின்றனவோ சர்வ லோகங்களும் இந்த திருவிக்ரமனுடைய திருவடியிலே குடியிருக்கின்றன என்று தெரிவிக்கிறது அந்த மந்திரம். புவனங்கள் அதில், அதாவது பாதத்தில் வசிக்கின்றன. புவனங்கள் அதில் வசிப்பதனாலே அவற்றை உள்ளடக்கி அவற்றும் மிச்சு இருக்கிறது இந்த திருவடி. அதனாலே இப்படிக்கு மிக்கு இந்த இந்த லோகத்துக்கு மிகுந்த அதைவிட பெரியதா இருக்கிறது என்பது அர்த்தா சித்தம். மிக்கு என்பது நேரடியாக இல்லாவிட்டாலும் இந்த மந்திரத்திலே, அது வேற மந்திரத்தில் இருக்கிறது என்பதை போகிறதை பார்த்தோம். அர்த்தா சித்தம் என்றால் அந்த உலகங்கள் எல்லாம் இந்த பாதத்துக்குள்ளே அடங்கிவிட்டதா என்று சொன்னபடியினாலே பாதம் மிக்கிருக்கிறது என்ற கருத்து கிடைக்கிறது. இதுவரையில் இரண்டு மந்திரங்களை பார்த்தோம். இரண்டு மந்திரங்களிலும் என்ன பார்த்தோம் என்றால் அந்த மந்திரத்திலே இட்டிருக்கிற சம்ஸ்கிருத பதங்களுக்கு நேரடியாக தமிழ் மொழிபெயர்ப்பு பண்ணினால் எந்த பதங்கள் வருமோ அந்த பதங்களை தேசிகன் இந்த வரியிலே அமைத்திருக்கிறார் என்று. உரு கிரமஸ்யா என்று ஒரு பதம் இருக்கிறது. உரு என்றால் மிக்கு என்று அர்த்தம், அதாவது பெரிதாகி அதிகமாகி என்று அர்த்தம். கிரமம் என்றால் இந்த இடத்திலே கிரமம் என்பதற்கு அடிவைப்பு என்று அர்த்தம்.
அடி வைப்பு என்றால் ஒரு அடியை தூக்கி இன்னொரு இடத்துல வைத்து மறுபடியும் இதுக்கு முன்னிருந்த அடியை தூக்கி வேற இடத்துல வைத்து நடந்து போகிறோமே, அதுதான் அடி வைப்பு, அதுதான் கிரமம். திருவிக்கிரமன் என்கிற பதத்தில் இருக்கிற கிரமத்துக்கும் அதுதான் அர்த்தம். அடியை எடுத்து வைத்தல் என்பதுதான் விக்கிரமணம். உருக்கிரமன் என்றால் விக்கு எடுத்த பாதம் கொண்டவன் என்று அர்த்தம் கிடைக்கிறது. இது அடுத்த பாதத்தில் இருக்கிற விஷ்ணு என்பதிலே அன்வயிக்கிறது. இப்பொழுது நாம் சொல்ல வந்த விஷயம், இந்த உருக்கிரமசியா என்கிற விசேஷணத்துக்கும் விஷ்ணோகோ என்கிற விசேஷத்துக்கும் நடுவிலே ஒரு முழு வாக்கியமே வந்திருக்கிறது. என்ன வாக்கியம்? அதற்கு என்ன அர்த்தம்? சஹ ஹி பந்து இச்சா என்ற நாலு பதங்கள். அவன் இவ்வாறு அல்லவன் என்று அர்த்தம் அதற்கு. இப்போ இப்படிக்கு என்ற கோவை பதத்துக்கு ரெண்டு அர்த்தம் சொல்லணும்னு தூண்டதே கூட இந்த வேத வாக்கியம்தான். நமக்கு அர்த்தம் சொல்லும் போது இப்படிக்கு என்பதற்கு அர்த்தம் சொல்லும் போது என்ன சந்தேகம் வருகிறது என்றால், இப்படிக்கு என்பதற்கு இந்த விதமாக என்று அர்த்தம் சொல்லலாமா, அல்லது இப்பொழுது சொன்ன ஸ்வபாவத்துக்கு என்று அர்த்தம் சொல்லலாமா என்று ஒரு சந்தேகம் வருகிறது. அதை இந்த வேத வாக்கியம் எப்படி தீர்க்கிறது என்றால், இச்சாத்தாலே இவ்வாறு சொல்ல சொல்லுகிறது. சகிபந்து என்கிற வாக்கியத்தாலே அவன் முற்பாசுரத்திலே கூறிய இயல்புடையவன். ஏனென்றால் முன்பாசுரத்தில் அல்லவா அவனை பந்து என்று சொல்லி இருக்கிறது. உறவும் நீயே துறவா பொழிதலின் என்று முற்பாசுரத்தவரி அவனை பந்து என்று தெரிவிக்கிறது. இந்த வேத மந்திரம் அவன் பந்து அல்லவா என்று கேட்கிறது. ஆகையாலே முற்பாசுர என்ன இயல்பை சொன்னாரோ அந்த இயல்பை இங்கே சொல்ல வேண்டும் திருவிக்கிரமனுக்கு என்று இந்த வேத மந்திரம் காண்பிக்கிறது. அப்படி சூச்சிக்கிறதுனாலே ரெண்டு அர்த்தங்களும் வேதம் போதிக்கிற அர்த்தங்களாக, வேதத்திலே இருக்கிற இந்த ஒரே மந்திரம் திருவிக்கிரமனுக்கு இந்த இரண்டு அர்த்தங்களையும் போதிப்பதாக அமைந்ததாகியால் இரண்டையும் நாம் ஏற்க வேண்டும் என்றாகிறது. இந்த ரீதியிலே மேலும் கொஞ்சம் ஆராய்ந்தோமானால் இதற்கு அடுத்த வேத மந்திரத்திலே பிருத்திவி மேஷ ஏதா என்று இருக்கிறது. பிருத்திவீம் என்பதற்கு ஏதாம் என்று அடைமொழி. இந்த பிருத்திவி என்று அர்த்தம், இந்த பூமி என்று. இப்படி என்று இங்கே மும்மணி கோவையிலே இருக்கிறது. படி என்பதற்கு பூமி என்ற அர்த்தம் ஏற்கனவே சொன்னோம். ஆகையாலே இப்படி என்பதற்கு இந்த பூமி என்கிற அர்த்தம் சொல்ல வேண்டும் என்பதும் வேத மந்திரத்திலேயே தெரிவித்ததுதான். இந்த பூமிக்கு மிக்கு அதை தாண்டி அதற்கு மேலே போயிற்று திருவிக்கிரமனுடைய பதம் என்பதற்காகவும் இப்படி என்கிற பதம் இங்கே அமைந்திருக்கிறது. அதாவது திருவிக்கிரம அபதானத்திலே அபதானம் என்றால் அவருடைய கீர்த்தியை கூறுகிற கதை. அந்த திருவிக்கிரம அபதானத்திலே மூன்று அர்த்தங்களை இப்படி என்பதற்கு சொல்ல வேண்டும் என்று வேதம் போதிக்கிறது. இந்த பூமி என்று ஒரு அர்த்தம், இந்த ரீதி என்று ஒரு அர்த்தம், இந்த ஸ்வபாவம் என்று ஒரு அர்த்தம். படி என்பதற்கு மூன்று அர்த்தங்கள். நமக்கு இப்போது என்ன வியப்பு என்ன ஆச்சரியம் என்றால், வேத மந்திரங்கள் திரிக்கிரம பாதத்தை வர்ணிக்கும் போது மூணு வெவ்வேறு வரிகளிலே மூணு வெவ்வேறு பதங்களாலே தெரிவித்தனவே மூன்று கருத்துகள். அந்த மூன்றையும் சேர்த்து வைத்து தேசிகர் மும்மணி கோவையிலே ஒரே பதம் இப்படி என்று அதனாலே அறிவித்து விட்டார். இப்படி என்பதிலே வேதத்திலே சொன்ன மூன்று கருத்துகளும் கிடைத்து விட்டன. இது நமக்கு வியப்பாக இருக்கிறது. எப்படி வேதத்தில் ஒரு மந்திரத்தை எடுத்துக்கொண்டு அதிலே சொன்ன மூன்று கருத்துகளுக்கு தமிழிலே ஒரே பதம் அமைந்தது? அதை தேசிகன் பார்த்து இங்கே பிரயோகம் பண்ணி இருக்கிறார் என்று. இப்பொழுது வேத மந்திரங்களிலே
ஆரணங்கள் எப்படியெல்லாம் திருவிக்கிரமனை தேடி வர்ணித்தன என்பதை பார்த்து கொண்டு வருகிறோம். அப்பொழுது இப்படி என்பதற்கு மூன்று அர்த்தங்கள் சொல்ல வேண்டும் என்பதை பார்த்தோம். அடுத்த மந்திரம் விசக்ரமே பிருத்வி மேத ஏதாம் க்ஷேத்ராய விஷ்ணுர் முக்ஷே தசஸ்யன். ஏஷா இந்த திரிவிக்ரமரானவர் ஏதாம் பிருத்வீம் இந்த பூமியை இப்படியை விசக்ரமே தூக்கி எடுத்த பாதம் கொண்டு தாண்டினார். எதற்காக? மனுஷே க்ஷேத்ராய தசஸ்யன், நமக்கெல்லாம் உபகாரம் பண்ண வேண்டும் என்பதற்காக, நமக்கெல்லாம் இடம் அளிப்பதற்காக அவர் தன்னுடைய திருவடியினாலே மூன்று அடிகளாலே இப்படிக்கு மிக்கு போனார். இதற்கடுத்த மந்திரம், இப்பொழுது சொன்ன மந்திரத்திலே மும்மணி கோவையோடு என்ன தொடர்பு என்றால், ஏதாம் பிருத்திவீம் என்று இருக்கிறது, இந்த பூமியை என்று, அதுதான் இங்கே இப்படி என்று மும்மணி கோவையிலே வந்திருக்கிறது என்பது. இதனாலே நமக்கு தான் நன்மை என்பது இந்த மந்திரத்தினுடைய இரண்டாவது வரி தெரிவிக்கிறது. நம்முடைய பிரயோஜனத்துக்காக திருவிக்கிரமர் இந்த மாதிரி பண்ணியிருக்கிறார் என்று. அடுத்த மந்திரம் ஜுவோ அஸ்ய கீர யோஜனா உருட்சிதிகும் சுஜனி மாச்சகார என்பது. இதிலே அஸ்யா இந்த திருவிக்கிரம பாதத்தினுடைய கீரஜக கீர்த்திக்கிற, அதாவது பாதத்தினுடைய மகிமையை எல்லாம் பேசுகிற, பாதங்களை கொண்டாடுகிற ஜனாக ஜனங்கள், துருவ நிலைத்து நிற்கக்கூடியவர்கள், அவர்களுக்கு ஏராளமான பயன்கள் ஏற்படுகின்றன. இந்த பாதம் என்ன பண்ணியது? ஒரு கிதியும் சுஜனி மாச்சக்கார. உரு என்றால் மிக்கு என்று ஏற்கனவே அர்த்தம் பார்த்தோம், அதிகமாக மிகுந்து. கிதிம் என்றால் பூமியை, உரு கிதிம் என்றால் இப்படிக்கு மிக்கு. சுஜனி மாச்சக்கார நல்ல உற்பத்தியை பண்ணியது, அதாவது கிசிம் சுஜனின் ஆச்சகார இந்த பூமியை நல்ல தோற்றம் கொண்டதாக, நல்ல பிறவி உள்ளதாக, நல்ல உற்பத்தி கொண்டதாக ஆயிற்று. கிதியை சகார பண்ணினார். இந்த ஸ்லோகத்துக்கும் மும்மணி கோவைக்கும் என்ன சம்பந்தம் என்றால், மும்மணி கோவையிலே உறங்கியே துறவா ஒழிதலின் என்று சொன்னதை போன மந்திரம் தெரிவித்தது. என்று இதே மும்மணி கோவையிலே இதே முற்பாசுரத்திலே இன்னொன்று சொல்லிற்று. காரணம் நீயே நாரணம் ஆளின் என்று அதற்கும் மேலாக இந்த பாசுரத்திலேயும் இதற்கு முன் வரியிலே காரணனாய் நின்ற கடல்வண்ணர் நாரணனார் என்று இருக்கிறது. அதனாலே ஜெகத் காரணத்தை பற்றிய பிரஸ்தாவம் இருக்கிறது, அது திருவிக்கிரமனுக்கு இருக்கிறது என்று காட்டுகிறது இந்த மந்திரம். ஜெகத் காரணமானவன் திருவிக்கிரமன் தான், அதனாலே காரணமாய் நின்றவர்தான் இப்படிக்கு மிக்கன்றெடுத்து பாதம் தூக்கினவர் என்று எங்கே தெரிவிக்கிறது என்றால், ஒரு கிதியும் சுஜனி மாச்சகார இந்த பூமியை எல்லாம் போற்றுவித்தவன் அந்த திருவிக்கிரமன் தான் என்று சொன்னதனாலே காரணனாய் நின்றவன்தான் இங்கே இப்படிக்கு மிக்கன்று பாதம் எடுத்தவன் என்று இந்த மந்திரம் தெரிவிக்கிறது. நமக்கு என்ன தெரிகிறது? திருவிக்கிரமனை பற்றி வேதங்கள் சொல்லுகிற ஏழு எட்டு மந்திரங்களிலே என்ன கருத்துகள் இருக்கின்றனவோ
அதே கருத்துக்களை தமிழிலே வடித்து கொடுத்திருக்கிறார் தேசிகன் இந்த பாசுரத்திலே என்பது தெரிகிறது. இதற்கடுத்த மந்திரம் திரிர் தேவ பிருத்வி மேஷ ஏதான் விசக்ரமே சசர்த்தபம் மஹித்வா என்பது. திரிஹி மூணு தடவை தேவஹ பெருமாள் நாராயணன், ஏஷஹ இவர், ஏதாம் இந்த பிருத்திவியின் பூமியை விசக்கிரமே விக்கிரமணம் பண்ணினார், அளந்து தாண்டினார், அதற்கு மேலே போனார், நடந்தார். சதர்ச்சகம் நன்றாக ஒளிருகின்றது. இதில் மும்மணி கோவைக்கு என்ன கிடைத்திருக்கிறது என்றால், ஏதாம் பிருத்திவீம் என்பது மறுபடியும் இந்த மந்திரத்திலேயும் வந்திருக்கிறது. மும்மணி கோவையிலே இப்படி என்று வந்தது, இங்கே ஏதாம் பிருத்திவீம் என்பதனுடைய தமிழாக்கமாகும். இதற்கடுத்த மந்திரம் இதுவரை பார்த்த மந்திரங்கள் எல்லாவற்றையும் விட இன்னும் பிரசித்த தரமான மந்திரம். இதம் விஷ்ணுர்விசக்ரமே த்ரேதானிததே பதம் சமூடமஸ்ய பாகும் சுரே என்பது. இதிலே முதல் பதமே இதம் என்று இருக்கிறது, இது அதுதான் இப்படி என்று மும்மணி கோவிலே ஈ என்கிற சூக்குனாலே காண்பித்தது. இதம் விஷ்ணுர்விசக்ரமே, எப்படி இந்த இப்படிக்கு அவர் மிக்கார், இப்படியை விட அவர் எப்படி மிகுந்து போனார் என்றால், நிததே பதம் எடுத்த பாதம் என்று மும்மணி கோவை, அவர் பதத்தை நிதானம் பண்ணினார், வைத்தார், மூன்று விதமாக வைத்தார், மூன்று அடி வைப்புகள் வைத்தார். அப்பொழுது என்ன ஆயிற்று, சமூகமஸ்ய பாகும் சுரே, முழு புவனமும் திருவிக்கிழமைய திருவடியினுடைய துகள் மாதிரி ஆகிவிட்டது அளவு. அந்த அளவுக்கு அவர் மிக்கு அன்று எடுத்த பாதம் இப்படிக்கு மிக்கு என்றால், இந்த படியை அபேட்சிக்கும் பொழுது, அதாவது இந்த படியோடு ஒப்பிடும் பொழுது, படி என்றால் பூமி, இந்த பூமியோடு ஒப்பிடும் பொழுது மிக்கு மிகவும் பெரிதாக இருக்கிறது அந்த திருவடி. அதை இந்த வேத மந்திரம் எப்படி தெரிவிக்கிறது, இந்த திருவடியினுடைய துகளிலே நன்றாக அடங்கி போகிவிட்டது அந்த பூமி என்று. இப்படிக்கு மிக்கு அன்றெடுத்த பாதம் என்பதைத்தான் இந்த மந்திரம் தெரிவிக்கிறது. இதற்கடுத்த மந்திரம் ஸ்ரீனி பதா விசக்ரமே விஷ்ணுர் கோபாபியா தர்மணி தாரயன்னே. இந்த மந்திரத்துக்கும் மும்மணி கோவை வரைக்கும் என்னென்ன பொதுவாக இருக்கின்றன என்று பார்த்தால், பதா என்கிற பதம் இங்கே பாதம் என்று இருக்கிறது, விசக்ரமே என்கிற பதம் இங்கே எடுத்த என்று இருக்கிறது, தத்தோ தர்மாணி தாரயன்னே என்பது புது கருத்தாக இருக்கிறது. இதுவரையிலே திருவிக்ரம அவதாரத்துக்கு சொல்லாத கருத்து இந்த மந்திரம் சொல்கிறது. திருவிக்ரமர் எதற்காக இப்படி பெரிய ரூபத்தை எடுத்துக்கொண்டு எல்லா புவனங்களையும் அளந்தார், எல்லாவற்றிலும் அடி வைத்தார் என்று கேட்டால், பதில் தர்ம தாரயன்னே, தர்மங்களை எல்லாம் தாங்குவதற்காக இப்படி பண்ணினார் என்கிறது வேதம். பொதுவாக முதலிலே கதையை கேட்கிற நாம் என்ன நினைப்போம், திரிவிக்ரமன் பலி சக்கரவர்த்தியை வஞ்சித்து விட்டார், அதர்மமாக புவனத்தை அளந்து விட்டார், முதலிலே சொன்னது வேறு பிறகு பண்ணினது வேறு என்றாகிவிட்டது. முதலிலே என்ன சொன்னார், மூன்று அடி, இந்த அடியாலே மூன்று அடி நிலம் கொடு என்று கேட்டார்.
அவன் சரி என்று அப்படியே நீர்வார்த்து கொடுத்தான், தானம் பண்ணினான். பிறகு அவன் எதிர்பார்க்காதபடியாக தன்னுடைய திருவடியினுடைய அளவை மிகவும் பெரிதாக்கிக் கொண்டு அவர் எல்லா உலகத்தையும் தன்னுடைய அடிக்குள்ளே அடக்கிவிட்டார். மொத்தம் அவன் தாரை வார்த்து கொடுத்தாயிற்று. அவனுக்கு ஒரு இடம் இல்லாமல் அவன் எல்லா உலகங்களுக்கும் சக்கரவர்த்தியாக இருந்தவன் தன்னுடைய ராஜ்யத்தை எல்லாம் அவருக்கு பறி கொடுத்து விட்டு அவன் நல்லவனானபடியாலே எனக்கு வேறு இடம் இல்லையே என்று அவரிடம் வணங்க, அவரும் எனக்கு மூன்றாவது அடி வைக்க இடம் இல்லையே, உன்னுடைய தலையிலே வைக்கிறேன் என்று தன்னுடைய திருவடியை பலி சக்கரவர்த்தியினுடைய சிரத்திலே வைக்க அவனுக்கு மகா பாக்கியம் கிடைத்தது. ஆனால் கதையை கேட்பவர்கள் அதர்மம் நிகழ்ந்ததாக சொல்லுவார்கள். வேதம் தெரிவிக்கிறது தத்தோ தர்மாணி தாரயன்னு என்று. ஒன்று தர்மமா அதர்மமா என்று முடிவு பண்ண வேண்டுமானால் அதனுடைய முடிவு கடைசியிலே நிகழ்வது என்ன என்பதைத்தான் பார்க்க வேண்டும். பின் விளைவு கடைசியில் ஏற்பட்ட விளைவானது மிகவும் உயர்ந்ததாக அமைந்தால் அதை அந்த குறிக்கோளை அடைகிற வழியிலே ஏதேனும் சில மாறுதல்கள் சில கோணல்கள் இருந்தாலும் பரவாயில்லை. குறிக்கோள் மிகவும் நன்றாக அது தர்மமாக ஆகிவிட்டால் அந்த தர்மத்தை தரிப்பதற்கானே சிறிது அதர்மம் போலே தோன்றுவதை பண்ண வேண்டியிருந்தது என்று சொல்லி திருவிக்ரமன் பண்ணின செயலானது தர்மத்தை தரிப்பதற்காக பண்ணின செயல் நமக்கு அதர்மம் போலே முதலிலே தோன்றியிருக்கலாம் என்று வேதம் தீர்ப்பு கொடுக்கிறது. இங்கே மும்மணி கோவையிலே அதனுடைய பங்கு என்ன என்றால், மும்மணி கோவையிலே இதற்கு முன் பாசுரத்திலே அறமும் நீயே மரநிலை மாய்த்தலின் என்று மரநிலை என்று ஒன்று இருக்கிறது. நாம் எல்லாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம் பலி சக்கரவர்த்தியை திருவிக்ரமன் வஞ்சித்தாரே அது மரநிலை என்று. ஆனால் அந்த மரநிலையை மாய்த்து அறமாகவர் திருவிக்ரமன், அதைத்தான் மேலும் தர்மாணி தாரஜன் என்கிறது. அவர் கடைசியிலே லோகக்ஷேமத்தை பண்ணினார். அந்த லோகக்ஷேமத்தை பலவிதம் பண்ணினார். அந்த லோகக்ஷேமத்தை பண்ணும் பொழுது நாமெல்லாம் சிக்கப்பட்டதாக ஒருவனை நினைத்துக் கொண்டிருக்கிறோமே பலி சக்கரவர்த்தி, அவனுக்கும் நிறைய க்ஷேமத்தை பண்ணினார். அவனுடைய சிரத்திலே தன்னுடைய திருவடியையே வைக்கும்படியாக அவன் மிகவும் மகிழும்படியாக உகக்கும்படியாக அவனுக்கும் க்ஷேமத்தை பண்ணி எல்லா லோகங்களுக்கும் க்ஷேமத்தை பண்ணினார். லோகங்களுக்கு எப்படி க்ஷேமத்தை பண்ணினார் என்றால் வேறொரு ஸ்லோக சற்று நேரம் கழித்து பார்ப்போம். இப்பொழுது இந்த ஏழாவது மந்திரம் ரிக்வேத மந்திரமானது தர்மத்தை தரிப்பதற்காக திருவிக்ரம பாதம் வந்ததாக சொல்லுகிறது. அதனாலே இப்படிக்கு என்பது இந்த சுவாவத்துக்கு என்று அர்த்தமாகி எந்த சுவாவம் என்றால் அறம் நீயே மரநிலை மாய்த்தலின் என்ற வரியிலே சொன்ன சுவாவம் தகுந்தபடியாக தர்மத்தை தரித்து கொண்டு அன்று எடுத்த பாதம் இருக்கிறது என்று அர்த்தம் கிடைத்தது. அடுத்தது எட்டாவது மந்திரம் அதோ தேவா அவந்து நோயதோ விஷ்ணுர்விசக்ரமே பிருத்வ்யா ரக்தபாமபிஹி. இந்த மந்திரமும் திருவிக்ரமனுடைய விக்ரமணத்தை பற்றிதான். விஷ்ணு விசக்ரமே என்கிற அதே வார்த்தைகள் இருக்கின்றன. பிருத்வி என்கிற வார்த்தை பூமி என்பது இப்படி என்பதற்கு என்பதில் அந்த படி என்கிற வார்த்தை பிருத்வி என்று இருக்கிறது. விசக்கரம் என்பது எடுத்த பாதம் என்பதிலே இருக்கிறது.
இந்த மந்திரத்துக்கு சப்ததாமபிஹி என்பதற்கு விதம் விதமாக அர்த்தங்கள் எழுதுகிறார்கள் பாஷ்யங்களிலே. ஆனால் அந்த நுட்பங்கள் இன்றைக்கு தேவையில்லை. மும்மணி கோவையிலே சப்தாமபிஹி என்பது வரவில்லை. மும்மணி கோவையிலே வந்திருக்கிறது பூமி என்கிற பதம், இது என்கிற பதம், மிக்கு என்கிற பதம், எடுத்த என்கிற பதம், பாதம் என்கிற பதம். இந்த ஐந்து பதங்களும் இதுவரையில் நிறைய வேத மந்திரங்களை ஓதி அந்த வேத மந்திரங்களை திரிவிக்ரமனுக்கு சொல்லும் பொழுது இதே ஐந்து பதங்கள் வேதங்களிலே இருப்பது, வேத மந்திரங்களிலே இருப்பதை பார்த்தோம். எப்படி பார்த்தோம் என்றால், பதம் என்கிற பதம் இந்த விஷ்ணு சூக்தத்திலே மூணு தடவை வந்திருக்கிறது. விஷ்ணோ பதே பரமே மத்வ உத்சஹா என்று இந்த இடத்திலே பதே பரமே என்பதற்கு பரம பதம் என்கிற திருநாடு அர்த்தமா அல்லது உயர்ந்த திருவடி என்ற அர்த்தமா என்று கேட்டால் ரெண்டு அர்த்தமும் வைத்துக் கொள்ளலாம். பரம் என்பதற்கு வேதார்த்த சங்கிரகத்திலே ஸ்ரீவாட்சியக்காரர் மூன்று அர்த்தங்களும் பொருந்தும் என்கிறார். இங்கே நாம் மும்மணி கோவையிலோ சேருவதற்காக பதம் என்பதற்கு பாதம் என்கிற அர்த்தம் வைத்துக் கொள்கிறோம். மத்வ உற்சகா என்பது தேனூற்று என்று சொன்னது பரம பதத்திலே இருக்கிற மோட்சானந்தத்தை தேனூற்று என்று சொல்கிறாரா, அல்லது இந்த பதத்திலிருந்து இனிமையாக ஒரு ஜலம் பிரவகிக்கிறதை அதை தேனூற்று என்று சொல்கிறாரா என்றால் இரண்டையும் சொல்லலாம். ஆனால் இங்கே மும்மணி கோவையிலே பாதம் கழுவ என்று இருப்பதனாலே அதை இந்த அந்த அர்த்தத்தை இந்த மந்திரத்துக்கு நாம் கொள்கிறோம். இப்படியாக பதம் என்கிற பதம் ஒரு தடவை வந்தது, பதம் என்கிற பதம் மூணு தடவை வந்தது. இதே போல இந்த மந்திரங்களிலே குரு என்கிற பதமும் கூட மூணு தடவை வந்திருக்கிறது என்பதை பார்க்க வேண்டும். உருக்ரம என்கிற பதத்திலே உரு என்கிற பதம், த்ரிஷு என்கிற பதத்திலே உருஷு என்கிற பதத்திலே உரு என்கிற பதம், மறுபடியும் மூன்றாவது தடவையாக இதே உரு என்கிற பதமானது இந்த மந்திரங்களுக்குள்ளே மறுபடியும் ஒரு தடவை வந்திருக்கிறது. இப்படி உரு என்பதும் மூன்று தடவை, பதம் என்பதும் மூன்று தடவை வந்தது. இப்படிக்கு என்பதற்கு ஈ என்கிற ஒரு சுட்டெழுத்து இருக்கிறதே, அதற்கு இது என்ற அர்த்தம், இந்த என்ற அர்த்தம், இந்த இது என்பதற்கான பதம் அது இந்த வேத மந்திரத்திலே எப்படி வந்திருக்கிறது என்றால் அதுவும் மூணு தடவை வந்திருக்கிறது. ரெண்டு தடவை வந்திருக்கிறது. துருவாகோ கிரையோ விசக்கிரமே பிருவி மேக ஏதாம் என்று ஒரு தடவையும், ஸ்ரீ தேவ பிருவி மேக ஏதாம் என்பதும். அது தவிர இதம் விஷ்ணு விசக்கிரமே என்ற இடத்துல இதம் என்று ஆரம்பிக்கிறதே அதுவும் இது என்ற அர்த்தம் கொண்டிருந்தான். இதுவரையில் என்ன பார்த்தோம் என்றால், பதம் என்கிற பதம் மூணு தடவை வந்தது, உரு என்கிற பதம் மூணு தடவை வந்தது, இது என்கிற பதம் மூணு தடவை வந்தது. அப்புறம் பூமி என்பதற்கான பதம் முதலிலே என்ன பார்க்கிறோம், இதிலே மூணு பதம் வந்தது பரியாய பதங்களாக. பூமி என்பதற்கு பதில் பூமி என்கிற பதம் இல்லை இதுல. தவையிலே படி என்பதற்கு பூமிக்கு பரியாயமாக புவ என்ற ஒரு பதம், பிருத்வி என்ற ஒரு பதம், கிதி என்ற ஒரு பதம், அந்த மூன்று பதங்கள் இங்கே வந்திருக்கின்றன. புவனி விஸ்வா என்ற மந்திரத்திலே புவனம் என்கிற பதம், ஒரு கிதிகும் சுஜனிம் என்ற இடத்திலே கிதி என்கிற பதம், திரிதேவ பிருத்வி என்கிற இடத்திலே பிருத்வி என்கிற பதம். ஆக இப்படிக்கு என்பதற்கு படி என்பதற்கு பூமி என்ற அர்த்தம் சொல்கிறோமே, அதற்கு பரியாயமான பதங்கள் மூன்று வெவ்வேறு பதங்களாக வந்திருக்கின்றன. அது தவிர புவனம் பிருத்வி கிதி என்று மூன்று வந்ததிலே இந்த மூன்றிலே பிருத்வி என்கிற பதம் மிகவும் அதிக பிரயோகம் கொண்டதாக இருக்கிறது. அந்த பிருத்வி என்கிற ஒரு பதமே கூட மூணு தடவை வந்தது. திரு தேவ பிருத்வி என்று ஒரு இடத்திலே
பிச்சக்கிரமே பிருத்திவி என்று இன்னொரு இடத்திலே பிருத்திவ்யாமபி என்று இன்னொரு இடத்திலே. இப்படி பிருத்திவி என்கிற பதமும் மூணு தடவை வந்திருக்கிறது. இப்படி இது தானாக நேர்ந்ததா? பாதம் என்பதும் மூணு தடவை, உரு என்பதும் மூணு தடவை, இது என்பதும் மூணு தடவை, பூமி என்பதற்கான மூணு பதங்கள், அதிலே பிருத்திவி என்கிற பதமும் மூணு தடவை. இப்படி விஷ்ணு சூத்திரத்திலே எந்தெந்த பதங்கள் மூணு தடவை வந்திருக்கின்றன என்று பார்த்து அந்த பதங்களை எல்லாம் பொறுக்கி அதற்கு தமிழிலே அர்த்தம் எழுதி இந்த வரியை அமைத்திருக்கிறார் தேசிகன். இப்படிக்கு மிக்கன்றெடுத்த பாதம் என்ற இடத்திலே ஈ என்பதும் படிக்கு என்பதும் மிக்கு என்பதும் பாதம் என்பதும் மூணு மூணு தடவை வந்த பதங்கள். எடுத்த என்பது விக்ரமணம் என்கிற பதம், கிரமம் என்ற சம்ஸ்கிருத பதம், எடுத்த என்பதற்கு. ஆனால் அது மட்டும் ஏழு தடவை வந்திருக்கிறது இந்த விஷ்ணு சூக்தத்திலே. விக்ரமணேஷு உரு க்ரமஸ்ய பிசக்ரமே, பிசக்ரமே, பிசக்ரமே என்பதே நாலு தடவை வருகிறது, நாலு ஐந்து தடவை கூட வருகிறது. இப்படி கிரம என்கிற பதம் ஏழு எட்டு தடவை வருகிறது. அதை எடுத்த பாதம் என்று இங்கே தெரிவிக்கிறார். இப்பொழுது இதுவரையில் பார்த்ததனுடைய சாரம் என்ன என்றால், விஷ்ணு சூக்தம் என்கிற சூக்தத்திலே நிறைய மந்திரங்கள் திரிவிக்ரமனுடைய விருத்தாந்தத்தை தெரிவிக்கின்றன. அந்த மந்திரங்களிலே எந்தெந்த பதங்கள் எந்தெந்த பதங்களிலே வந்திருக்கின்றன என்று பொறுக்கி எடுத்து எந்த பதங்கள் நிறைய தடவை வந்திருக்கின்றனவோ அந்த பதங்களை சேர்த்து கோர்த்து இப்படிக்கு மிக்கன்றெடுத்த பாதம் என்கிற சொற்றொடரை அமைத்திருக்கிறார் தேசிகன் என்பது. இப்படி சொல்லும் பொழுது ஈ படிக்கு மிக்கு எடுத்த பாதம் என்ற ஐந்துக்கும் இந்த மாதிரி அமைந்திருப்பதை நாம் பார்த்தோம். ஆனால் அன்று என்று ஒரு பதம் அதிகப்படியாக மும்மணி கோவையிலே இருக்கிறது. மிக்கு அன்று எடுத்த பாதம் என்பதிலே அன்று என்றால் என்ன? இந்த இடத்திலே அன்று என்றால் அந்த பண்டைய நாளிலே, முன்பொரு காலத்திலே, புறா பூர்வ காலத்திலே என்ற அர்த்தம். அந்த பதம் இந்த மந்திரங்களிலே மூன்று தடவை வர மட்டுமில்லை, ஒரு தடவை கூட வர காணும். இப்படிக்கு மிக்கு எடுத்த பாதம் முதலிய பதங்கள் எல்லாம் வேதத்திலிருந்து அப்படியே கடன் வாங்கி கொண்டிருக்கிறார். அன்று என்பது மட்டும் வெறும் அர்த்தார்த்தம் தான், சப்தம் அங்கே காணும். அர்த்தார்த்தம் என்று ஏன் சொல்கிறோம் என்றால், இறந்த கால வினைமுற்று நிறைய இருக்கிறது மிச்சக்கிரமே என்று. இப்படி இறந்த காலத்தை தெரிவித்திருப்பதாலும் கவிரஸ்யா என்று ஒரு பதம் இட்டிருக்கிறார் இந்த மந்திரங்களிலே ஒன்றிலே. கவிரா என்றால் ரொம்ப நாளைக்கு முந்தியவன் என்று அர்த்தம். பல நாட்களாக நிலைத்திருக்கிறவன், இருக்கிறவன் என்று அர்த்தம் ஆ என்கிற தாதுவிலிருந்து. அதனாலே அர்த்தம் கிடைக்கிறது திரிவிக்ரமனானவர் அன்று பாதம் எடுத்தார் என்று. முற்கா என்பது இதனாலே சூச்சிதமாக இருக்கிறது, மீதி எல்லாம் வெளிப்படையாக இருக்கின்றன. இந்த விஷ்ணு சூத்திர மந்திரங்களை கருத்தில் கொண்டு இப்படி கிமிக்கன்றெடுத்த பாதம் என்று மும்மணி கோவையிலே இந்த வரி அமைந்திருக்கிறது. அடுத்தது ஆரணங்கள் தேடும்படி பாதம் எடுத்தார் என்கிற முதல் கருத்தை நாம் இதுவரையில் பார்த்தோம். எப்படி பார்த்தோம்? வேதங்களிலே எப்படி இருக்கின்றனவோ அந்த திருவிக்ரம பாதம் அப்படியே மும்மணி கோவையிலே இருக்கிறார் என்பதை கொண்டு பார்ப்போம்.
அடுத்ததாக இப்படிக்கு மிக்கன்றெடுத்த பாதம் என்பதற்கு இன்னும் மூன்று அர்த்தங்கள் சொல்ல வேண்டும். அதிலே ஒன்று போன பாசுரத்திலே பெருமாள் என்னென்ன இயல்புகள் சொன்ன அந்த இயல்புகளை கொண்ட திருவிக்ரமன் என்று சொல்ல வேண்டும். அதையும் நாம் ஏற்கனவே பார்த்தோம். போன பாசுரத்திலே உறவும் நீயே என்று சொன்னார் சகிபந்தூரித்தா என்று வேதம் திருவிக்ரமனுக்கு அதை காட்டியது. போன பாசுரத்திலே காரணம் நீயே என்று சொன்னார் சுஜனிமா சகாரா என்று வேதம் அதையும் காட்டியது. போன பாசுரத்திலே அறமும் நீயே மரநிலை மாய்த்தலின் என்று சொன்னார் அதையும் திருவிக்ரமனுக்கு தத்தோ தர்ம தாரையன்னு என்று இந்த வேத மந்திரம் காண்பித்தது. இதே போல இன்னும் பல இயல்புகளும் போன பாசுரத்திலே சொன்னதை இங்கே காட்டப்படுகின்றன என்பதையும் பார்ப்போம். திரிவிக்ரம அவதாரத்திலே இப்படிக்கு மிக்கும் இருக்கிறது என்பது அடுத்த கருத்து. அதாவது போன பாசுரத்திலே சொன்ன இயல்புகள் மட்டும்தான் என்பதில்லை, அதை விட இன்னும் நல்ல சிறப்பு இயல்புகளும் இருக்கின்றன திருவிக்ரமனுக்கு என்று இந்த வரிக்கு இன்னொரு அர்த்தம் கிடைக்கிறது. அதற்காக போன பாசுரத்திலே சொன்னதற்கும் மேற்பட்டதாக என்ன இயல்பு இருக்கிறது திருவிக்ரம என்பதை புரிந்து கொள்வதற்காக தேசிகனுடைய ஒரு ஸ்லோகம் இப்பொழுது. பிரசத்தமசுனா விதி பிரணிஹிதை ஸ்வபரியோதகைஹி சமஸ்ததுரிதக்ஷிதா நிகமகந்தினாத்வம் தயே அசேஷம விசேஷத இந்த ஸ்லோகத்திலே திருவிக்ரம பாதத்துக்கு சில படிகளை இயல்புகளை சுபாவங்களை விசேஷணங்களை இட்டிருக்கிறார். அதிலே சபரியோதகைஹி என்று சொன்னதினாலே பாதம் கழுவ என்பதை சொன்னாராயிற்று. மும்மணிக்கோவைக்கு பிறகுதான் தயாசதகத்தினுடைய அவதாரம். பிறகு சமஸ்த துரிதக்ஷிதா என்றதனாலே இதற்கு முன்பாசுரத்திலே சொன்ன மர நிலை மாய்த்தல் என்பது சமஸ்த துரிதக்ஷிதா. அசேஷம் அவிசேஷதா என்றதாலே சாமியமும் சாமியமும் சரணபங்கஜேன அங்கிதம் என்றதனாலே சுவாமித்துவமும் இந்த மாதிரியாக புதுசான இதுவரையில் போன பாசுரத்திலே பார்க்காத சில விசேஷ இயல்புகளும் இருந்ததினாலே இப்படிக்கு மிக்கு அந்த பாதம் இருக்கிறது அப்படி எடுத்திருக்கிறார் திருவிக்ரமன் என்று இன்னொரு அர்த்தமும் கிடைக்கிறது. இதுவரையிலே இப்படிக்கு மிக்கன்றெடுத்த பாதம் என்பதிலே இரண்டு மூன்று அர்த்தங்கள் விசேஷ அர்த்தங்களை காரணங்கள் தேடும்படி நாம் அனுபவித்தோம். அடுத்த வாரத்திலே எடுத்த பாதம் கழுவ மெய்ப்படிக்கம் என்பதை பற்றி அனுபவிக்கப் போகிறோம். சீரார்த்தோ பொல் திருவேங்கடமுடையான் திருவடிகளே சரணம்.